மண்டை கோளாறு பிடிச்ச சூரியன் சுட்டடிச்சுட்டு இருந்தான், பத்தலை பத்தலை ஃபீவரில், தண்ணி குடிச்சும் பத்தலை. அப்படியே போயிட்டு விக்ரம் படத்துக்கு டிக்கெட் எடுக்கலாம்னு போயிட்டு இருந்தேன். சைடில் பார்த்தேன் ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். எதுக்கு ஜூஸ் குடிச்சிட்டு இளநீ குடிக்கணும் அப்படின்ட்டு இளநியை வெட்ட சொன்னேன். அதுக்கு முன்னாடி சொன்னேன் தம்பி நொங்கு இருக்குது சாப்பிட்றீங்களா, ரெண்டு அப்பா நொங்கு இளநி மிக்ஸ் பண்ணி நொங்கு இளநீ இருக்குது சாப்பிட்றீங்களான்னாரு. நான் மதுரைக்கு போனப்போ இது குடிச்சிட்டு வந்தேன், எவ்வளவு இது அப்படின்னு கேட்டேன். விலை எடுப்போம் நம்ம கிட்ட குவான்டிக்காகவே நீ குடிக்கலாம் அப்படின்னாரு. எவ்வளவுங்க தருவீங்கன்னு 850 ml ஜக்கில் தருவோம், அது மூட எக்ஸ்ட்ரா வந்தாலும் தருவோம் அப்படின்னாரு. சரி ஓகே வெட்டுங்க அப்படின்னு இளநியை எடுத்து கையில் அப்படி ஸ்டைலாக வெட்டி கொடுத்தாரு. வெட்டி எடுத்துகிட்டு போகும்போதே ஆனால் அதை கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி நக்கிக்கிட்டேன். ஏன்னா பழக்க தோசை விடல பாரு, 5 ரூபா வெண்ணிலா ஐஸ்கிரீம் நக்கிற மாதிரியே நக்கிறான் பாரு அப்படின்னு கேமராமேன் முறைச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இளநியை கொண்டு போய் ஊற்றினாங்க, நொங்கு ஆல்ரெடி எடுத்து அதுக்குள்ளே போட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஐஸை சேர்த்து சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடின்னு அடித்தாங்க. அடிச்சு தோசை பண்ணி 850 ml அந்த கிளாஸில் கொண்டு வந்து ஊற்றி கொடுத்தாரு. என்னது இது இவ்வளோ தானே, ஒரே சாலை குடிச்சிடும் தம்பி, நம்மளை பற்றி தெரியும்லப்பா தம்பின்னு. தெரியும் தெரியும், லாஸ்ட் வீடியோலே தெரியும் அப்படின்னு கேமராமேன் பையன் மேலே கீழே பார்த்தான். எடுத்து ஒரே ஸ்டாலை குடிச்சலாம் ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக குடிக்க முடியல. அப்படியே ஒரு வழியாக குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையும் ஊற்றிக்கிட்டேன். அது ஒரு 500 ml இருக்கும், ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் இருக்குங்க. குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து பாம்பு ஆட்டை முழுங்குள்ளே மலைப்பாம்பு அது மாதிரி அங்கேயே உட்காந்துட்டேன். என்னங்க இதோட விலை எவ்வளோன்னு கேட்டேன், 90 ரூபா தானாரு. இளநி நொங்கு எல்லாத்தையும் தனித்தனி காஸ்ட்டாக பார்த்தாலே 80 ரூபா 90 ரூபா வந்துருமே, எப்படி தரீங்க என்ன, கஸ்டமர் சாட்டிஃபிகேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த அண்ணன் ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னார். இது மட்டும் தானான்னு கேட்டேன். 20 ரூபாய்க்கு அதே குவான்டிட்டி அளவுக்கு நாங்கள் ஜூஸ் தரோம், லெமன் ஜூஸ் தரோம், தர்பூசணி தரோம் அப்படின்னாங்க. எப்படி திமிங்கலாம் 20 ரூபாய்க்கு இவ்வளோ ஜூஸ் தரீங்க அப்படின்னு யோசிச்சேன். வருது தரோம்ப்பா, நம்ம கோயம்பேட்லேருந்து பழம் நேரடியாக வாங்குறோம், அண்ணனுக்கு நாங்கள் எடுத்து வந்து அப்போவே தரப்போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் உண்மையாலுமே 20 ரூபாய்க்கு அவ்வளோ ஜூஸ் தர்றாங்க அப்படிங்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, உண்மையாகவும் இருந்துச்சு. நீங்கள் விருகம்பாக்கம் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக போய் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோயம்பேட்லேருந்து விருகம்பாக்கம் போகிற ரூட்டில் இருக்குது. கடையோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 1.5 லிட்டர் ஜூஸ் எங்களால் குடிக்க முடியும் அப்படின்னா 20 ரூபா எடுத்துகிட்டு கண்டிப்பாக அங்கே அதுக்கு போகலாம். கடையோட நேம் வந்து ஹனி டியூ ஜூஸ் பார் அப்படின்னு போர்டு பொட்டலத்தில் வச்சுருப்பாங்க. அந்த சைடு போனீங்கன்னா 1.5 லிட்டர் ஜூஸை குடிச்சிங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க.